மக்களே, நான் தான் உங்க சித்தி மக்களே. பொண்டகட்டி சோறு சேனல்ல இருந்து இன்னைக்கு வந்து மகள்கள் தினம். ஸோ குட்டி பாப்பாக்காக கடையில் நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி தர முடியாது, இல்லை கேக்கும் வாங்கி அவங்களுக்கு தர முடியாது. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு, ஒன்லி 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் பண்ணலாம். ஹெல்தி ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோலாம் பார்க்க போறோம். ஆமா மக்களே, பாத்தீங்கன்னா மகள்கள் தினம், பெண்கள் தினம், இதெல்லாம் தான் அவங்க சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்த மகன்கள் தினம், ஆண்கள் தினம் மறந்துடுவாங்க. சரி, என்னைக்குமே லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம தான் விட்டு கொடுத்து போகிறவங்களாச்சு, நம்ம எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவோம். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட முடியாது, பண்ணிடுவோம். ஆண்கள் தினம், மகன்கள் தினமும் நாங்கள் கொண்டாடுவோம். ஏன்னா நீங்கள்லாம் இல்லைன்னா நாங்கள் எப்படி பிளாக், ப்ரௌன் டைட்ஸ் எது வேணால் எடுத்துக்கலாம். இந்த சீடை மட்டும் ரிமூவ் பண்ணி இது நம்ம வந்து சோப் பண்ண வைக்க போகிறோம் ஒரு 5 to 10 minutes. இது 5 to 60 வயசு வரை எல்லாருமே வந்து இந்த ரெசிபி வந்து சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்தி கூட, சுகர் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. கிட்ஸுக்கு கொடுக்கறனால அந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அதனால அதில் இருக்க டஸ்ட்டு வேறு ஏதாவது மருந்து அந்த மாதிரி இருந்ததுன்னா, ப்ளஸ் தொண்டையில் சிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த ஸ்கின்னை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பீட்ரூட் இப்போ ஆறிட்டு 5 minutes ஆற விட்டுட்டு ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு. ஒரு வழியா டாட்டர் ஸ்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மோட் மாதிரி கொண்டு வந்துடும். இப்போ அடுத்தடுத்து என்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம். குத்து பாப்பா பார்த்துக்கோங்க. ஹாய் சொல்லுங்க. மண்டையில கொண்டையெல்லாம் முடிச்சு ஹாப்பி டாட்டர் ஸ்டே. இதே மாதிரியே நீங்களும் எப்பவும் சிரிச்சுட்டே இருக்கணும் சரியா? இந்தாங்கடி பீட்ரூட் ஹல்வா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா?
எப்படி இருந்தது என்னோட சின்ன செலிப்ரேஷன். அடுத்த தடவை நல்லா பண்ணலாம், ஏன்னா இப்போ ஒன் டே பிஃபோர் தான் பிளான் பண்ணோம். ஸோ அதனால் ஒன்றும் பெருசாக பண்ண முடியல, பட் எங்களால் முடிஞ்சது. எப்படி இருந்தது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஹெல்தி ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். 8 and 8+ months ஓல்டு பேபி யார் வேணால் அந்த ரெசிபி ட்ரை பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப ஹெல்தி. டாடா மக்களே, சேனலுக்கு சப்போர்ட்.